வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை ஸ்பைஸ் எல்லாேருக்கும் தமிழர் திருநாளான தை திருநாள் வாழ்த்துக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருந்துச்சு கொரோனால நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம ஏன் பொங்கல் கொண்டாடுறோன்ற காரணம் தெரியாமையே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பலர் பொங்கல் கொண்டாடிட்டுருக்காங்க நம்ம ஏன் பொங்கல் கொண்டாடுறோம்ன்ற காரணத்தை வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவசாயத்தை போற்று விதமாக தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் மொதல் நாள் வந்து அறுவடை திருநாள் வருஷம் ஃபுல்லாக விவசாயத்துக்கு உதவிய சூரியனை போற்றும் வகையாக அன்னைக்கு நம்ம பொங்கல் செஞ்சு கொண்டாடுறோம் ரெண்டாவது நாள் வந்து வருஷம் ஃபுல்லாக உழவுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அன்னைக்கு நம்ம பொங்கல் செஞ்சு மாட்டுப் பொங்கலை கொண்டாடுறோம் இதெல்லாம் தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்கான காரணங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோன்னு உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும் எத்தனை பேத்துக்கு தெரியாது அப்படின்றத ஜென்யூனாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் பொங்கல் இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாட வேண்டிய பண்டிகைன்னு இன்னைக்கு இருக்க நிலமை மாறி இருக்குது தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய பண்டிகை தான் பொங்கல் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்னு எந்த மத பாகுபாடு இல்லாம தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாட வேண்டிய ஒரு சந்தோஷமான பண்டிகை தான் பொங்கல் நம்ம விவசாயிகளையும் விவசாயத்தையும் போற்றும் விதமாக தான் பொங்கல் கொண்டாடுறோம் இதே நேரத்தில் நம்ம நாட்டோட தலைநகரான டெல்லியில் நம்மளோட விவசாயிகள் நம்மளோட விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்து இருக்காங்க அவங்க போராடுறது அவங்களுக்காக மட்டும் இல்லை நமக்காகவும் தான் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறது மூலயமா நாட்டு மாடுகளோட பெருக்கத்தை விவசாயங்கள் கிட்ட இருந்தும் சாதாரண மக்கள்கிட்ட இருந்தும் பறிக்க பார்த்தாங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருந்தால் நாட்டு மாடுகளோட வளர்ப்பு குறைஞ்சிருந்துருக்கும் நம்ம மாடுகள் வளர்க்குறதுக்கு காரணமே அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மாட்டு பொங்கல் அப்போ ஜல்லிக்கட்டெலாம் அந்த மாடுகளை பாயை விட்டு அழகு பார்க்குறதுக்காக தான் அந்த ஜல்லிக்கட்டையே அவங்க வேணாம் தடை பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு மாடு வளர்க்கணுன்ற எண்ணமே குறைய ஆரம்பிச்சிருந்துருக்கும் அதுக்கப்புறமா நாட்டு மாடுகளும் நாட்டு மாட்டு பாலையும் பார்க்குறதே அரிதாக இருந்திருக்கும் நாட்டு மாடுகளோட வளர்ப்பும் நாட்டு மாட்டு பாலோட உற்பத்தியும் அதுக்கப்புறமா கார்ப்ரேட் மயமாக்குறதுக்கான ஏற்பாடு தான் அதெல்லாம் ஆனால் தமிழர்கள் நாம அதுக்கு இடம் கொடுக்காம அதிலேருந்து மீட் எடுத்துட்டோம் ஜல்லிக்கட்டை இப்போ அதே மாதிரியான ஆபத்து தான் விவசாயத்துக்கும் வந்திருக்கு புதுசாக ஏற்றப்பட்ட மூணு வேளாண் சட்டங்கள் விவசாயத்துக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு விவசாயத்தை ஒட்டு மொத்தமாக தனியார் மயமாக்கி கார்ப்ரேட்டோட கையில் கொடுக்கறதுக்காக தான் இந்த மூணு வேளாண் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கு ஒருவேளை விவசாயம் ஒட்டு மொத்தமாக கார்பரேட் கைக்கு போயிடுச்சுன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை தேவையான உணவுப் பொருட்களை கூட அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய நிலைமைக்கு தலைப்பற்றுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு சாதாரணமாக கிடச்சிக்கிட்டு இருக்க வேப்பம் குச்சியை கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஒரு குச்சியை நூறுரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது இப்போ நம்ம நாட்லேயுமே அது வந்துருச்சு இருபது ரூபா முட்டைக்கோசை பேக்கெட்டில் அடைச்சி வச்சு இரநூறுபான்னு சொல்லி விற்கிற மாதிரியான பிக்சர்ஸை நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி அஞ்சு ரூபா சோள கருத்த பேக்கெட்டில் அடைச்சி ஐம்பது ரூபான்னு விற்கிற மாதிரியான பிக்சர்ஸை கூட பார்த்துட்ருக்கோம் இப்போவே இந்த நிலைமைனா விவசாயம் முழுசாக காப்பீட்டு கைக்கு போயிடுச்சுன்னா உணவுப் பொருளோட விலை விலையேற்றத்தை நம்மளால் யோசிச்சு கூட முடியாது அதனால விவசாயிகளோட இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த பொங்கல்ல இருந்து விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் விவசாயிகளோட நலனையும் நம்ம மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்களோட பேர் வந்து மனுஷா அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம அவங்களுக்கு சொல்லிடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்